பிடி சார் கிட்டங்க சிலேன் சார். முதலில் எமது தேசிய கொடியினை ஏற்றி வைக்கும் நிகழ்வுக்கு அமைச்சராக இருக்கின்ற எமது நாட்டின் ஜனாதிபதி அவர்கள் விருப்பத்துக்கு இணங்க இம்முறையானது இக்கடற்கரை அனைத்து பிரதேசங்களும், அதாவது இலங்கையை சூழ உள்ள அனைத்து கடற்கரையோர பிரதேசங்களும் தூய்மைப்படுத்தப்படுகின்றன. அந்த வகையில் இலங்கையின் கடற்கரை சூழல் பிரதேசத்தை எடுத்துக்கொண்டால் 5 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டு 5 நாட்களில் சுத்தப்படுத்தப்படுகின்றது. அந்த வகையில் இன்று செவ்வாய்க்கிழமை கிழக்கு மாகாணத்தில் இந்நிகழ்வு நடைபெறுகின்றது, நடைபெறுவது மிகவும் சிறப்பம்சமாகும். அந்த வகையில் இந்த நிகழ்வுக்கு கரையோர புகழல் திட்டமிடல் இணைப்பாளர், அனைத்து முகாமைத்துவ உத்தியோகத்தர்கள், திணைக்கள ஆசிரியர்கள், மாணவர்கள், கிராம உத்தியோகத்தர்கள் மற்றும் சமூக மட்ட அமைப்பின் பிரதிநிதிகள். நீங்கள் சிறப்பாக பார்க்க போனால் உலகத்திலே தனித்துவமான ஒரு நாடாக இலங்கை இருக்கின்றது. இந்து மா சமுத்திரத்திலே எந்த விதமான எல்லை பிரச்சனைகளும் மற்ற நில ரீதியாக தொடர்புகளோடு பல எல்லை பிரச்சனைகளுக்கும் வள பங்கீடுகளுக்கும், அதாவது அசுத்தம் கழிவுகளை ஏற்றுக்கொள்ளுகின்ற பகுதிகளாக இருந்து பல்வேறு நாடுகள் தங்களுக்குள்ளே சண்டையிட்டு கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே அனைத்தையுமே தனித்துவமாக கொண்டு ஒரு தனியொரு நாடாக இறமையோடும் தன்னாதிக்கத்தோடும் எங்களுடைய நாடு இருக்கின்றது. இந்த வகையிலே நாங்கள் அதிர்ஷ்டசாலிகள் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி இருந்த போதும் நாங்களே எங்களுடைய வளங்களை துஷ்பிரயோகம் செய்வதன் ஊடாக இன்று உலகத்திலே கடற்கரை ஓரம் அசுத்தமடைந்த நாடுகளில் 4வது வரிசையிலே இலங்கை இருக்கின்றது. அந்தளவத்திற்கு மிக சிறிய நாடாக இருந்து நாங்கள் எங்களுடைய கடற்கரையை பேணவில்லை என்பது சர்வதேச ரீதியாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்ற உண்டு. எனவேதான் மேன்மிகு ஜனாதிபதி அவர்கள் இந்த திட்டத்தை முதலிலே தன்னுடைய கருப்பொருளாக கொண்டு இதை உங்களிடம் மக்களிடம் அர்ப்பணித்திருக்கின்றார். இது இன்றோடு முடிகின்ற விடயமல்ல, தொடர்ந்து இதற்கான திட்டமிடல் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இதிலே பங்குதாரர்களாக இருக்கின்ற அனைவரும், மிக முக்கியமாக இந்த பாடசாலை சிறுவர்கள், இத்தனையும் செய்யப்படுவது எதிர்காலத்தின் சந்ததியினராகிய தலைமுறையினராகிய அவர்களுக்காக, அவர்களுக்கு இந்த நாட்டையும் இந்த நாட்டின் வளத்தையும் இந்த சூழலையும் இந்த உயிர் வாழும் தன்மைகளையும் பாதுகாப்பாக ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு இன்றைய சமுதாயத்தை சேர்ந்தவர்களாய் எங்களிடம் இருக்கின்றது. எனவே இந்த பணியிலே இளைய தலைமுறையினரை நாங்கள் இணைத்து கொண்டு இந்த கடற்கரையை எவ்விதம் சுத்தமாக பேணுவது, இதிலே உள்ள வளங்களை எவ்விதம் பாதுகாப்பது, அதேபோல் இந்த கடற்கரை பகுதியை பாவிப்பதன் மூலம் எவ்விதமாக எங்களுடைய வாழ்வியலை விருத்தி செய்து கொள்வது என்பது சம்பந்தமான ஒரு திட்டமிடல் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதற்காக சகலரும் இதிலே இணைந்து செயல்படுவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இந்த பகுதியிலே நீங்கள் திரும்பி பார்த்தால் தெரியும், இல்லை சில தென்னை மரங்கள் நாட்டப்பட்டிருக்கின்றது, ஆனால் அந்த மரங்களிலே இலைகள் இல்லை.
இலைகள் இல்லாத மரங்களாக இருப்பதற்கு காரணம் நாங்கள் எங்களுடைய ஒரு பொறுப்பற்ற தன்மை. மாடுகளை இந்த பகுதியிலே நாங்கள் அனுப்பி இருக்கின்றோம். எனவே இந்த சமூக பொறுப்பென்பது மிக முக்கியமாக ஒவ்வொருவராலும் உணரப்படுவது. இது யாரும் ஒருவருக்கு சொந்தமான விடயம் அல்ல, அனைவருக்குமே சொந்தமான பொது விடயம் என்பதில் பொது பங்களிப்பு, பொது பொறுப்புணர்வை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இதை இந்த தொனிப்பொருளை மிக முக்கியமாக இந்த இன்றைய நிகழ்ச்சியின் மிக முக்கியமான கருத்து, இந்த கருத்து வந்து உங்களுடைய எடுத்து செல்லப்பட வேண்டும். உங்களிடம், உங்கள் அயலவர்களிடம், உங்கள் பிள்ளைகளிடம், உங்களோடு சேர்ந்திருப்பவர்களிடம் இந்த கருத்து எடுத்து செல்லப்பட வேண்டும். பாவனை முழுமையாக இலங்கையிலே தடை செய்யப்பட இருக்கின்றது. எனவே அந்த வகையிலே மாட்டு பொருளுக்கான ஒரு தேடலையும் நீங்கள் உணர வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள். எனவே இந்த வகையிலே நீங்கள் உங்களுடைய வாழ்வாதாரத்தையும் உங்களுடைய வளங்களையும் பாதுகாப்பதற்கு இன்று இந்த நிகழ்விலே இணைவதன் மூலம் உறுதி பூண்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு சில அம்சங்களில் பங்களிப்பு செய்து தந்திருக்கின்றிருக்கும் போலீஸ் திணைக்களம், அதே போல ஒளி அமைப்புகளை தந்திருக்கும் நிறுவனம், அதே போல இந்த ஒழுங்கமைப்பு வசதியை தந்திருக்கும் நிறுவனங்கள் நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. நாங்கள் நேரடியாக நமது பிரதேசத்தில், அதாவது இந்த பகுதியில் பொலித்தீன் பேக்ஸ்கள், அதே போல அதாவது பிரிகி அடையாத பொருட்களை ஒரு பையிலும், பிரிகி அடையக்கூடிய பொருட்களை ஒரு இடத்திலும். நம்பர் 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 நம்பர்